ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். போன வீடியோலேயே பார்த்துருந்தோம், ஹீரோனிங்கோட அப்பா ஹீரோனிங்க இனிமேல் நீ பிரின்சஸ் கிடையாது, இனிமேல் நீ ஒரு அடிமை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை கேட்டுட்டு மார்வின் ரொம்ப ஷாக் ஆகியிருப்பான். அதை கேட்டுட்டு ஹீரோனிங்கோட அம்மா ஓடி வந்து, இவன் நம்மளோட பொண்ணு, இவன் மேலே எப்படி கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்வாள். ஆனால் ஹீரோனிங்கோட அப்பா என்ன சொல்வார்னா, நம்மளோட சொந்த பொண்ணை என்னை கொல்றதுக்காக எதிரிங்க கூட கை கோத்துட்டா, இப்போ இவன் என்னோட பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்வார். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோனியோட அம்மா ஹீரோனிங் கிட்ட தயவு செஞ்சு முட்டி போட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோனிங் எதுவுமே பேசாமல் கல் மாதிரி நிற்பா. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா, இவன் மாறமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். மார்வின் வந்து ஹீரோனிங் கிட்ட தயவு செஞ்சு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஹீரோனிங் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்பான். அதனால் மார்வின் அங்கேருந்து போயிடுவான். ஹீரோனிங் ஹீரோ கூட இருந்த அந்த மூமெண்ட்டை நினச்சி பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறமேலி இங்கே ஹீரோவும் ஹீரோனிங்கை பற்றி யோசிச்சுட்டு அவளை பார்க்குறதுக்காக அரண்மனைக்கு போவான். அதை வந்து சங்கரிச்சவும் அவனோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே அவங்களும் போவாங்க. அதே நேரம் இங்கே அரண்மனையில் ஹீரோனிங்க அடிமைங்க போடக்கூடிய வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோனிங்கோட அம்மா தம்பி தங்கச்சிங்கன்னு மூணு பேரும் அவங்க அப்பா கிட்டே தயவு செஞ்சு இவளை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாங்க. ஆனால் ஹீரோனிங்கோட அப்பா இவள் ஒரு வார்த்தை கூட வாயை தொடர்ந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கவே இல்லை, இவளை கேட்க சொல்லு அப்படின்னு சொல்வார். ஆனால் ஹீரோனிங் என்னன்னா, நான் கேட்க மாட்டேன், நீங்கள் எனக்கு அப்பாவும் கிடையாது, நான் உங்களோட பொண்ணும் கிடையாது, நான் அடிமையாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்வாள். அதை கேட்டுட்டு அவங்க அப்பா, அப்படியா, சரி போ, இவளை இங்கேருந்து கட்டி இழுத்துட்டு போங்க, இவளை இன்னமும் நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். அதே நேரம் ஹீரோ சங்சர்ஜோட ஃப்ரெண்டுன்னு மூணு பேரும் அரண்மனைக்கு வெளில நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ சங்சர்ஜோ சொல்வான், இப்போதைக்கு நம்ம அரண்மனைக்குள்ளே போகிறது ஆபத்து அப்படின்னு சொல்வான். அதுக்கு ஹீரோ சொல்வான், என்னான்னு தெரியல, என்னோட மனசில் ஹீரோனிக்கு ஏதோ பிரச்சனை வர மாதிரி என்னோடய உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்வான். அதுக்கு சங்சர்ஜோ சொல்வான், தேவையில்லாமல் நீ மனசு போட்டு குழப்பிக்காத, அந்த பொண்ணு தான் பிரின்சஸ், அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு திரும்பி வந்துடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கு, நம்ம போய் பிரச்சனையில் மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சமாதானம் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஹீரோ இங்கேருந்து போனதுக்கு அப்புறமேலி ஹீரோனிங் அங்கே வருவா. ஹீரோனிங்கோட கையெல்லாம் கட்டி அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அரண்மனையிலேருந்து தள்ளி வந்ததுக்கு அப்புறமேலும் மார்வின் ஹீரோனிங்கோட கை கட்டை அவுத்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போவான். அதுக்கப்புறமேலு ஹீரோ சங்சர்ஜோ அவனோட ஃப்ரெண்டுன்னு மூணு பேரும் கிளப்புக்கு வருவாங்க. அப்போ இங்கே ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பான், ஒரு வேலை இவன் ஸ்பையாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அவனோட கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டி கேட்பாங்க. அதுக்கு அவன் சொல்வான், நான் செரி கிட்டேருந்து வந்திருக்கேன், செரி உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை கொடுப்பான். அதை ஹீரோவும் பிரித்து பார்த்துட்டு இது செரியோட ஹேண்ட் ரைட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறமேலே இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்வான், சரி என்ன அங்கே கூப்பிட்டுருக்கான், அங்கே சீக்கிரட்டாக ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்களாம், அதனால் நான் இங்கே போகிறேன், நீங்கள் எல்லோரும் இந்த கிளப்லேருந்து வெளில போயிடுங்க, ஏன்னா இங்கே இருக்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்வான். அப்போ கிளப்போட ஓனர் லேடி வந்து, நான் இங்கேருந்து போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்வாள். அதுக்கு ஹீரோ சொல்வான், அந்த காசுலாம் இங்கே வருவாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த ஓனர் லேடி சொல்வா, அவங்க இங்கே எத்தனை வாட்டி வேணாலும் வந்து தூக்கி போட்டு உடைக்கட்டும், அத்தனை வாட்டியும் நான் இது எல்லாத்தையும் சரி பண்ணுவேன், இதை நான் உருவாக்குனது, இதுதான் என்னோட இடம், நான் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்வாள். பக்கத்தில் இருந்த மற்ற ரெண்டு லேடிஸும், நாங்களும் இங்கேருந்து வரமாட்டோம், இவங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த லேடி சொல்வா, இல்லை என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்வா. அதை கேட்டுட்டு ஹீரோ சொல்வான், நீங்கள் எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்வான். அதை கேட்டுட்டு அந்த பொண்ணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அதுக்கப்புறமேலு இங்கே மார்வின் ஹீரோனியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவான். அவளை பார்த்துட்டு மார்வினோட அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிப்பான். அதுக்கு மார்வின், பிரின்சஸ் நம்ம கூட கொஞ்ச நாளைக்கு கெஸ்ட்டாக தங்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்வான். ஆனால் ஹீரோனிங் வந்து, அதெல்லாம் உண்மை கிடையாது, நான் உங்களோட அடிமையாக வந்திருக்கேன், எனக்கு நீங்கள் எந்த சலுகையும் தர வேணாம் அப்படின்னு சொல்வாள். அதை கேட்டுட்டு மார்வின் அங்கே இருக்கிற ஆளுங்க கிட்ட, இவளை இங்கேருந்து உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அவங்க அப்பா கிட்டே போய் பேசுவான். அவங்க அப்பா கிட்டே நடந்த எல்லாத்தையுமே சொல்வான். அதை கேட்டுட்டு மார்வினோட அப்பா, நீ இப்போ என்ன பண்ண போகிற, அந்த பொண்ணோட மனசை நீ எப்படி மாற்ற போகிற அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு மார்வின் சொல்வான், இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், ஹீரோ இறந்துட்டான்னா அவளோட மனசை தன்னால் மாற்றிப்பா அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு மருவனோட அப்பா, ஒருவேளை அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் அடிமையாகவே இருந்துட்டா அந்த பொண்ணு எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு மருவன் சொல்வான், அந்த பொண்ணு எனக்கானவ, என் நம்மளோட வீட்டுக்கு வந்துட்டா அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோனிங்கை போய் பார்ப்பான். ஹீரோனி ரொம்ப ஃபீலிங்காக உட்காந்துருப்பா. மார்வின் அவகிட்ட, கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாரு, நான் உங்கள் அப்பா கிட்டே பேசி சமாதானம் பண்ணி
மறுபடியும் ஒன்று அரண்மனைக்கு அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஹிரணி, இல்லை நான் எங்கள் அப்பா கிட்ட திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்வாள். அதுக்கு மாதிரி சொல்வான், நீ கடைசி வரைக்கும் அடிமையாக இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கியா, இல்லை ஹீரோ கிட்ட போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹிரணி, அவரோட பேரை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்வா. அதை கேட்டுட்டு மாறின் சொல்வா, இங்கே பாரு நீ எனக்கானவ, என்னோடய வீட்டில் இப்போ இருக்க, நீ இன்னமே எப்பயுமே என் கூட தான் இருக்கணும், அவனை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. அதை கேட்டுட்டு ஹிரணி கொஞ்சம் கஷ்டப்படுவா. அதுக்கப்புறமேலு மாறினோட அப்பா அவனோட கேங் கிட்ட ஹீரோ ஹீரோனிங் லவ் பண்ணுற விஷயத்தையும் ஹீரோனிங் இப்போ இவனோட வீட்டில் அடிமையாக இருக்கிற விஷயத்தையும் சொல்வான். அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருமே இவ்வளோ நல்ல இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் போயிட்டு பாரு, ஹீரோனிங்கோட அப்பா இதனால தான் ரொம்ப சோகமாக இருந்திருக்காரு, ஹீரோ இறந்தால் தான் இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனையும் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்கே கிளப்பில் ஹீரோவோட அண்ணியும் குட்டி பாப்பாவும் இங்கேருந்து கிளம்புவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட எல்லோரும் நல்ல விதமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ குட்டி பாப்பா கிட்ட, நீ இப்போ அம்மா கூட போ, நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன், நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்வான். அதுக்கு குட்டி பாப்பாவும், சித்தப்பா நீயும் நல்ல பையனாக இருக்கணும், நான் இல்லைன்னு சின்ன பிள்ளைத்தனமாக அழுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சங்சம் ஜோக்கிட்ட என்னோடய சித்தப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லும். அதுக்கு சங்சம் ஜோவும், அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு கிஸ் கொடுத்தா தான் நான் உங்கள் சித்தப்பாவை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு குட்டி பொண்ணும் ஓடி வந்து கிஸ் கொடுத்துட்டு எங்கள் சித்தப்பாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சங்சம் ஜோவும் ஓகே அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஓனர் லேடி வந்து ஹீரோவோட அண்ணிக்கிட்ட காசு கொடுத்து, இது நீங்கள் வேலை பார்த்ததுக்கான சம்பளம், பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஹீரோவோட அண்ணியும், நீங்கள் எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்வா. அதே நேரம் இங்கே ஹீரோனிங்க காமிக்கிறாங்க. ஹீரோனிங் ஹீரோ கூட இருந்து அந்த மூமெண்ட்லாம் யோசிச்சு பார்த்துட்ருப்பா, எதுவுமே சாப்பிடாமல் ஹீரோவை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பா. அதே நேரம் இங்கே ஹீரோவும் சங்சன் ஜோவும் பார்க்கற பார்க்க வந்திருப்பாங்க. பார்க்கர் ஹீரோ சொன்ன அந்த பிளானுக்கு ஒத்துப்பான். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கிம்முங்கிறவர்கிட்ட உன்னை பற்றி சொன்ன அவரும் நம்மளோட பிளானில் சேர்ந்துக்கிறதா சொன்னார் அப்படின்னு சொல்வான். அதை கேட்டுட்டு ஹீரோ சொல்வான், இந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம், இதை நான் செதிக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவான். சங்சன் ஜோவும் ஹீரோவும் வெளில வருவாங்க. அப்போ சில பேர் பேசிட்டு போவாங்க, தன்னோட சொந்த பொண்ணையே அரசர் அடிமையாக்கிட்டாரு, என்ன மனுஷன் அவர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோவும் சங்சன் ஜோவும் அவங்கள கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பிரின்சஸை அடிமையாக்கிட்டாங்க, அந்த பொண்ணு மார்வின் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அதுக்கப்புறமேலு ஹீரோ சங்சன் ஜோ அவனோட ஃப்ரெண்டுன்னு மூணு பேரும் மீட் பண்ணி ஒரு பிளான் போடுவாங்க. ஹீரோ சொல்வான், இன்றைக்கி நைட்டே நம்ம போய் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவான். அதே நேரம் என் மார்வின் ஹீரோனிக்கிட்ட வந்து, எதுக்காக காலையிலேருந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்ருக்க, ஒழுங்காக உன் மனசை மாற்றிக்கோ, நீ கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ இங்கே வெள்ள சவுண்டு கேட்கும், யாரோ ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிட்டான் அப்படின்னு. அதை கேட்டுட்டு மார்வின் ஹீரோனி கிட்ட, உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஹீரோ தான் வந்திருப்பான், அவன் இங்கேருந்து உயிரோடு போக மாட்டான், அவனை கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போவான். அதை கேட்டுட்டு ஹீரோனி, ஐயோ ஹீரோக்கு ஏதாச்சும் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டுருப்பா. இங்கே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தன் கார்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்ருப்பான். அப்போ இங்கே மார்வின் வந்து, உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போட்டுட்ருப்பான். அதே நேரம் இங்கே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இன்னொருத்தன் வருவான். இவன் தான் உண்மையான ஹீரோவே. மார்வின் எப்படி டைவர்ட் பண்ணிவிட்டு ஹீரோ நேராக ஹீரோனியோட ரூமுக்கு போவான். ஹீரோனி ஹீரோவை பார்த்தோன்னே ஓடி வந்து ஹக் பண்ணிப்பாள். இங்கேருந்து ஹீரோ ஹீரோனியை கூட்டிகிட்டு போயிடுவான். அதே நேரம் இங்கே மாரின் கூட சண்டை போட்டுட்டு இருந்த அந்த ஆள் வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவான். மாரின் கூட இருக்கிற அவன் சொல்வான், இங்கே ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, இது ஒரு ட்ராப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்வான். அதை கேட்டுட்டு மார்வின் வேகமாக ஹீரோனியோட ரூமுக்கு ஓடி வந்து பார்ப்பான். அங்கேருந்து பார்த்தா ஹீரோனிங் இருக்க மாட்டா, அதனால் கோவத்தில் பயங்கரமாக கத்துவான். அதே நேரம் இங்கே ஹீரோ ஹீரோனிங்க அங்கேருந்து ரொம்ப தூரம் தப்பிச்சு வந்துடுவாங்க. ஹீரோ கூட வந்தது சங்சர் ஜோவும் அவனோட ஃப்ரெண்டும் தான். ஹீரோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோ ஹீரோனிங் மட்டும் அங்கேருந்து தனியாக பிரிஞ்சு வேறு வழியில் போவாங்க. ரெண்டு பேரும் குதிரையில் வந்துட்டு இருக்கப்ப ஹீரோ ஹீரோனிங் கிட்ட, என்ன எதுவுமே பேசாமல் அமைதியாக வர, நம்ம எங்கே போகிறோம்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹீரோனிங் சொல்வா, நீங்கள் என் கூட இருந்தால் நான் எங்கே வேணாலும் வருவேன், எனக்கு நீங்கள் என் கூட இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, சரி கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நெருப்பை மூட்டிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ ஹீரோ ஹீரோனிங் கிட்ட, நான் இப்போ போகிற இடம் ரொம்ப ஆபத்தான இடம், நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோனிங் சொல்வா, எவ்வளோ ஆபத்தான இடமா இருந்தாலும் சரி நான் அவங்க கூட தான் வருவேன், நான் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்வா. அதை கேட்டுட்டு ஹீரோ ஹீரோனிக்கே கிஸ் பண்ணுவான். லைட்டாக கொஞ்சம் இங்கே ரொமான்ஸ் நடந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறமேலு மறுநாள் காலையில் ஹீரோ ஹீரோனிங் ஒரு ஹோட்டலில் உட்காந்துருப்பாங்க. அப்போ ஹீரோ ஹீரோனிக்கிட்ட, நம்ம செரியோட வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லுவான். அதே நேரம் இங்கே சங்சஜோட ஃப்ரெண்டும் அந்த குட்டி பாப்பாவும் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ சங்சஜோ இங்கே வந்து, நம்ம எல்லோரும் இங்கே இருக்கோம்,
கிளப்பில் ஓனர் ரெடி மட்டும் தனியாக இருக்கா, எனக்கு என்னமோ மனசே சரியில்லை, நான் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ இந்த குட்டி பாப்பாவையும் அவங்க அம்மாவையும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போவோம். இங்கே சங்சஜோ கிளப்புக்கு வருவான், அங்கே ஓனர் லேடி சவுத்து பக்கமாக நிற்பா, அவளை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளே வருவான். ஆனால் அந்த லேடி எதுக்காக இங்கே வந்தீங்க, திரும்பி போங்க, ஓடுங்க அப்படின்னு சொல்வாள். அதுக்கிட்ட இவன் ஒன்றுமே புரியாத மாதிரி நின்றுட்டுருப்பான். பார்த்தா பின்னாடியிலேருந்து மார்வினோட ஆள் கத்தி வச்சுக்கிட்டு ஓனர் லேடிக்கு பின்னாடியிலேருந்து வருவான். அந்த கிளப்பு ஃபுல்லாகவே கார்ட்ஸ் தான் மறைஞ்சிருப்பாங்க, அவங்க எல்லோரும் வந்து சங்சஜாவை பிடிச்சிருப்பாங்க. ஓனர் லேடி சொல்வாள், எதுக்காக இங்கே வந்த, நான் தான் உன்னை வர வேணான்னு சொன்னேன், எதுக்காக தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாள். அதுக்கப்புறமேலே சங்சஜாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் மார்வின் கிட்டே விடுவாங்க. மார்வின் சங்சஜா கிட்டே ஹீரோ எங்கே இருக்கான்னு என்கிட்ட சொல்லு, இல்லைன்னா நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். அதுக்கு சங்சஜோ, நீ என்ன கொன்னாலும் சரி, நான் உனக்கு உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்வான். அதை கேட்டுட்டு மார்வின் தேவையில்லாமல் உன்னோட உயிரை விடாத, அவ எங்க இருக்கான்னு சொல்லி என்னோட பொறுமையை சோதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப இங்கே ஓன லேடி ஓடி வருவா, தயவு செஞ்சு சங்சஜாவை விட்டுருங்க, ஹீரோ எங்க இருக்கான்னு நான் சொல்லிடுறேன், அவரை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்வா. அதுக்கு மார்வினும் ஓகே, நீ உண்மையை சொல்லினா நான் இவனை விட்டுருவேன் அப்படின்னு சொல்வான். அதுக்கு சங்சஜோ சொல்வான், இங்கே பாரு அமைதியாரு, எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்வான். ஆனா ஓன லேடி என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு நீங்க தான் முக்கியம், உங்களை என்னால இழக்க முடியாது மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செரிய பார்க்கறதுக்காக போயிருக்கான் அப்படின்னு சொல்லிடுவா. அதை கேட்டுட்டு மார்வின் இவங்களை இங்கேயே விட்டுட்டு கார்ட்ஸை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுவான். அதே நேரம் இங்கே ஹீரோ ஹீரோனிங் ரெண்டு பேரும் செரியோட வீட்டுக்கு வந்துருவாங்க. ஹீரோனிங் நடந்த எல்லாத்தையுமே சொல்வா. அதை கேட்டுட்டு இளவரசி தன்னோட சொந்த பொண்ணையே அடிமையாக்கிட்டாரே, அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நாலு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணனால சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேலே செரியும் ஹீரோவும், நீங்க கொஞ்ச நாள் பேசிட்டு இருங்க, நாங்கள் வெளில போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிப்ரம் அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமேலே ஹீரோனிங் கிட்ட இளவரசி, நீ இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்க, உங்க அப்பா வந்து உன்னையும் ஹீரோவையும் ஏற்றுக்கிட்டாரா, அவர் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாரே அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஹீரோனிங்கும், எங்கள் அப்பா ஒத்துக்கலை, ஆனால் இப்போ எங்கள் அப்பா பற்றிலாம் நான் கவலைப்படுறதில்லை, என்ன நடக்குதோ நடக்கட்டும், நான் இப்போ இவர் கூட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்வா. அதை கேட்டுட்டு ஹீரோனிங் கிட்ட இளவரசி சொல்வாங்க, நீ இப்போ ரொம்ப மெச்சூர் ஆகிட்ட, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆகிட்ட, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்வா. இங்கே ஹீரோவும் சரியும் மீட்டிங்காக வந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஹீரோ என்ன சொல்வானா, ஜெனரலுக்கு இம்மோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஹீரோனியோட அப்பாவை அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலே ஹீரோவும் சரியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஹீரோ ஹீரோனிங் இளவரசி சரின்னு நாலு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சரி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருப்பான். அதை பார்த்துட்டு இளவரசி சொல்வாங்க, அப்பா வாங்க போகிறாரு, இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்வா. அதை கேட்டுட்டு சரிக்கு ஒன்றுமே புரியாமல் ஹீரோக்கிட்ட இவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நீ அப்பா வாங்க போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்வான். அதை கேட்டுட்டு சரி அவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹீரோனிங்கும் இளவரசி பிரெக்னண்ட்டாக இருக்காங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்வா. அதை கேட்டுட்டு சரி இளவரசி கிட்ட இவங்கெல்லாம் சொல்கிறது உண்மையா, நான் அப்பா வாங்க போகிறேண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுக்கு இளவரசி, ஆமாம் நம்ம அம்மா அப்பா ஆக போகிறோம் அப்படின்னு சொல்வா. அதை கேட்டுட்டு சரி சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பான், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் அப்பா வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கத்திட்ருப்பான். அதுக்கப்புறமேலே ஹீரோ ஹீரோனி ரெண்டு பேரும் தனியாக சும்மா கொஞ்ச நேரம் நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்வான், நீ என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை ஹக் பண்ணி தினம் தினம் இப்படி ஓடி ஒழியாமல் தினம் தினம் நிம்மதியாக உன் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், அந்த நாள் எப்போ வரும்னு தெரியல அப்படின்னு சொல்வான். அதுக்கு ஹீரோனி, சீக்கிரமாகவே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிகிட்ருப்பா. அதே நேரம் இங்கே செரியும் இளவரசியும் பேசிகிட்டு இருப்பாங்க. இளவரசி கேட்பா, உங்களுக்கு பையன் பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமா, எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு சரி சொல்வான், எனக்கு பையனோ பொண்ணோ எதாக இருந்தாலும் ஓகே தான், அது ஒன்றை மாதிரி ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ யாரை வெளில வந்திருக்க மாதிரி சவுண்டு கேட்கும், அதனால் சரி நீங்கள் இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருவான். வெளில வந்து பார்த்தா மார்வின் தான் கார்ட்ஸோடு இங்கே வந்திருப்பான். மார்வின், இங்கே தான் ஹீரோ ஹீரோனிங்க வந்திருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த இடத்த ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்வான். அதுக்கு சரி
எல்லாரும் அமைதியாக இருங்க, என்னோட ஒய்ஃப் கன்சீவாக இருக்கா அப்படின்னு சொல்லுவான். அது கிட்டத்தட்ட மார்வின் காட்ஸ் எல்லாம் அங்கேயே நிற்க வச்சுட்டு செரிக்கிட்ட தனியாக வந்து பேசுவான். எனக்கு நல்லாவே தெரியும் ஹீரோவும் ஹீரோனையும் இங்கே வந்திருக்காங்க, அவங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு சரி அவங்க ஒன்றும் இங்கே வரல, அவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு மார்வின் சொல்லுவான், எனக்கு நல்லா தெரியும் அவங்க இங்கே தான் வந்திருக்காங்க, அவனை நீ மறைக்க பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் இங்கே இளவரசி அவளோட பணிப்பெண் கிட்ட, ஹீரோ ஹீரோனிங் இங்கே தான் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இங்கே காட்ஸ் வந்திருக்காங்க, கொஞ்சம் நேரத்துக்கு இங்கே வர வேணான்னு சொல் அப்படின்னு சொல்லி அனுப்புவாள். சேர்ந்துட்டு அந்த பனிப்பெண்ணும் அங்கேருந்து சொல்கிறதுக்காக போவாள். இதை வந்து மாரியனோட ஆள் பார்த்துட்டு அந்த பனிப்பெண்ணை மிரட்டி கேட்பான். அந்த பொண்ணும் பயந்துட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவாள். மார்வினோட ஆள் மார்வின் கிட்டே வந்து இந்த பொண்ணு எல்லோருமே சொல்லிட்டா, அவங்க இங்கே தான் இங்கே பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு மார்வின் எல்லா இடத்துலையும் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லுவான். அதே நேரம் இங்கே ஹீரோவும் ஹீரோனிங்கும் நடந்து வந்துட்டுருப்பாங்க. ஹீரோ தான் ரொம்ப புத்திசாலியாச்சு, அவன் என்ன இங்கே நிறைய ஆளுங்க வந்துட்டு போன மாதிரி கால் தடம் இருக்குது, ஏதோ பிரச்சனையாக இருக்குது, ஒருவேளை இங்கே மார்வின் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிங்க, நீ இங்கே பத்திரமாயிரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோனியும் ஜாக்கிரதை சேஃபாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவான். ஹீரோ இங்கேருந்து வந்துட்டுருக்கப்ப இவனோட ஆளுங்க இங்கே வருவாங்க. அவங்க ஹீரோவை பார்த்துட்டு காட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்களே, ஏதாச்சும் பிரச்சனையா, நம்மளோட பிளான் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோ சொல்லுவான், நம்மளோட பிளான்லாம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்க என்ன பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க, சரி அவங்க விசாரித்தாலும் சரி எந்த உண்மையும் சொல்ல மாட்டான், நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு இங்கேயே இருந்து வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவான். அதே நேரம் இங்கே மார்வினோட ஆள் ஹீரோனிங் தனியாக இங்கே ஒழிஞ்சிருக்கிறத போய் பார்த்துருவான். ஹீரோனிங்காக அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்துடுவான். இங்கே மார்வின் சத்தமாக கத்துவான், இங்கே பாரு நீ இங்கே தான் ஒழிஞ்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு கோலை மாதிரி உன்னோட காதலியையும் ஃப்ரெண்டையும் விட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சிருக்கியா வாடா அப்படின்னு சொல்லி கத்துவான். இதை வந்து ஹீரோவும் பார்த்துட்டு கோவத்தில் மார்வினை கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பு வச்சுட்டு ரெடியாக நிற்பான். அப்போ கரெக்டாக மார்வினோட ஆள் ஹீரோனிங்க இங்கே கூட்டிகிட்டு வருவான். ஹீரோனிங்கை பார்த்துட்டு ஐயோ ஐயோ இவன் மாட்டிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ ஷாக்காக பார்த்துட்ருப்பான். இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.